ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட் காஸ்டிங்கோட 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து பாம் வந்து வெடிச்சிருக்கோம். இங்கே வேக்காய் ஆளுங்க வந்து சார் செக் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே கிளம்புவாங்க. அப்போ அவரு கேட்பார், இனிமேல் நீ தான் வருவியா அப்படின்னு. அதுக்கு இவரும் ஆமாம் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே பாம் வந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல வெடிச்சிருக்காது, இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் ஜோவும் சூனும் வந்து அந்த பாமை கழட்டி தூக்கி போடுவாங்க. பெச்சாமி வந்து எம்மு போகிற பின்னாடி தூக்கி போட்டுருவா, எம்மு தான் செத்து போயிருப்பார். இங்க வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணுவார் எம்முக்கு தான். கட் பண்ண எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா, பெச்சான்மிக்கு வந்து கையில அடிபட்டு இருக்கும். அந்த கல்பிரேட் வந்து கோமாக்கு போயிருப்பான். இங்க லீவ் வந்து டாங்க போட்டு திடீட்டு இருப்பாரு, என்ன பண்ணி வச்சிருக்க, ஒருத்தன் செத்து போயிட்டான் ஒருத்தன் கோமாக்கு போயிட்டான், இதுதான் நீ பாத்துக்கிறது, இதுல பேக்கப் வேற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கு டாங்கு, எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்துதான் எல்லா விஷயமும் போகுதுன்னு தோணுது சார், ஏன்னா டக்கு நமக்கு முன்னாடி ஏரோப்ளேன்ல இருந்தாரு, சோ இங்க இருந்துதான் யாரும் இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு லீ, ஒருவேளை பெச்சன்மையா இருப்பாளோ, ஏற்கனவே நமக்கு துரோகம் பண்ணியிருக்கா, அவளை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவரு, சரி சார் என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன், நானே எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன், இதை நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இங்க மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பெச்சன்மி நேரா போய் கானோட போட்டோவையும் யூனோட போட்டோவையும் கிழிச்சிருவா, இவங்க ரெண்டு பேருமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு. அதுக்கு சூனு, நீ எப்படி சொல்லலாம், யூனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதுல வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா டாங் வருவாரு, நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா பெச்சாமி வந்து போயிருக்க மாட்டான், நேரா அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு அப்படி என்னதான் இந்த லேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. அப்ப ஏதோ சிடி மாதிரி வச்சிருப்பாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. இங்க சூன் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க பொண்ணு படிக்காம கானோட போட்டோ வச்சுக்கிட்டு கேர்ள்ஸ் கூட சுத்துறதா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சண்டை போடுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொண்ணை பார்க்காம அப்படின்னு. கட் பண்ணா பெச்சாமி யூனை பார்க்கதான் வந்திருப்பா. யூனும் கேட்பான், நீ என்ன ஆகுனா கையில் அடி வாங்கிக்கிற, எங்க போற வர அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ்வளவு சமாளிச்சிடுவா, இல்ல வீட்டுல காயமாயிடுச்சு அப்படின்னு. அப்ப யூனும், சரி சரி இந்த அசிஸ்டன்ட் வேற ஆகுனா என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கான், நீ அங்க போயிடுற இங்க போயிடுற வேலையை விட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் பெச்சான்மி ஏதோ ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அவங்க அம்மா இறந்தப்ப பெச்சான்மி வந்திருப்பா, ஆனா அவளை விட்டுருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போவா. அப்ப லீ கூட பேசின பொண்ணு ஒரு மாதிரியே பெச்சான்மி பாத்துக்கிட்டே உள்ள வருவா. இவ்வளவு இந்த கம்பெனியில ஒரு பொறுப்புல தான் இருப்பா. யூனும் கேட்பான், எதுக்காக இங்க வந்த அப்படின்னு. பெச்சான்மி வெளியே வந்ததுமே கேட்பான், யார் இவங்க அப்படின்னா. அதுக்கு இவர், ஓ அவங்களா, யூனோட ஒய்ஃப், ஆனா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டு பெச்சான்மி ஷாக் ஆயிடுவா, இது எப்படி நம்ம விட்டோம் அப்படின்னு. இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க, இவளை வந்து நம்ம எக்ஸ் ஒய்ஃப்னு வச்சுப்போம் ரெண்டு பேரும் பேசுவாங்க. அப்பதான் இவ சொல்லுவா, எலெக்ஷன் வரப்போகுது, சோ அதுக்கு முன்னாடி காசு நீ கொடுத்தா நல்லா இருக்கும், அதை சொல்லிட்டு போக தான் வந்த, நீ நேர்மையா தான் நடந்துக்கிற, அதே மாதிரி இதுலயும் அப்படியே இரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவனும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இவளும் கோபமா அங்கிருந்து கிளம்பிடுவா. போகும்போது பெச்சான்மி ஒரு மாதிரியே பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுவா. இங்க டானோட அசிஸ்டன்ட்க்கு வந்து ஏதோ மெசேஜ் வரும், அதை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் பேர் வந்து ஓ, நம்ம ஓனே வச்சுப்போம். இதை டாங்கோட அசிஸ்டன்ட்டும் சொல்லுவாரு, சார் ஏதோ மெசேஜ் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. இதை டாங் பார்த்துட்டு சீக்கிரமா எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பெச்சான்மி மட்டும் என்னால வர முடியாது, நான் டேட்டிங்காக வந்திருக்கேன் ஒரு ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லுவா. அதே ஹோட்டலுக்கு தான் ஓவும் வருவாரு. பின்னாடி டாங்கோட கேங்கு வந்துடும். அப்ப சூனதை எப்பயும் போல மேக்கப் போட்டு அமுச்சு வைப்பாங்க, போய் பாரு அப்படின்னு. அப்ப சூன் வந்து பெச்சான்மியை பாத்துருவாங்க, அவளும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவா. நான் டேட்டிங்க்கு தான் போனேன், ஆனா எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க ஓக்கு வந்து மறுபடியும் மெசேஜ் வரும், அதை பார்த்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவாரு. உடனே இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அது எப்படி, நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இவன் ஓடி போயிடுறான், யாரு சொல்றாங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோ சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சு கேமரா வச்சு பாக்குறதெல்லாம் வேஸ்ட், அவரோட போனை நம்ம ஹேக் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. இதை டாங்கு கேட்டுட்டு, நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெச்சன்மி எல்லாருமே சூனதை பார்ப்பாங்க. சூனு பார்த்துட்டு, என்னது நான் ஆயும், என்னால மறுபடியும் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாங்க. கட் பண்ண எப்பயும் போல சூனுக்கு மேக்கப் போட்டு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க. அவங்களும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்வெண்ட் வழியவே திரும்ப வருவாங்க. ஓ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, எம் இறந்து போனது நினைச்சு நான் தான் உன்னை விட்டுட்டேன் இறக்க வச்சுட்டேன் அப்படின்னு. அப்போ கரெக்டாக சூனோட மூஞ்சை பார்த்துட்டு பேயின்னு நினைச்சு மயக்கமே போட்டுருவாரு. அதுக்கு இவங்களும், அவ்வளோ கொடூரமாகவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனையும் ஹேக் பண்ணிட்டு ஒரு வழியே வந்துருவாங்க. மூஞ்சை பார்த்துட்டு எல்லாருமே கலாய்ப்பாங்க, என்ன இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு. அப்போ ஜோவோ அந்த ஃபோனை ஹேக் பண்ணி டயலிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துருவா. இதில் பாருங்க மைக்கிள்னு ஒரு நம்பர் இருக்கு, ஃபோன் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவா. சரின்ட்டு பெச்சான்மி கால் பண்ணுவா. அப்போ டாங்கு சொல்லுவார், சீக்கிரமாக லொக்கேஷனை ட்ராக் பண்ணுங்க, இந்த ஃபோன் யார் பேரில் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போதான்
ஏதோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. லீதா வந்து ஓகே எல்லாமே சொல்லியிருப்பாரு, அங்கேருந்து கிளம்பி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படியே பெச்சான்மி கால் பண்ணுற ஃபோன் வந்து ரிங் ஆகுது, அதை வந்து யாரோ எடுக்கிறாங்க, அது யாருமே இல்லை லீதா. அவரும் பார்த்துட்டு பெச்சான்மி தான் கால் பண்ணுறா, இவளை சும்மா விட்டது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இவரு தான் மைக்கலான்னு தெரியல, பின்னாடி பார்க்கலாம். இங்க பெச்சான்மி ஃபோனை எடுக்கவே இல்லை, ஒரு வழியே ஓக்கு இவனுக்கு சம்மந்தம் இருக்கு அது தெரிஞ்சிருச்சு, ஒருவேளை நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லுவா. அப்போ டாங்கு வந்து ஜோக்கிட்ட அந்த ஃபோனை விடாத, முழுசா பார்த்துக்கிட்டே இரு, எனி டைம் செக் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க யூன் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் 3 வருஷமா தேடிட்டு இருக்கேன், எந்த டைமும் கிடைக்கல, நீ ட்ரிப் அரேஞ்ச் பண்ணு, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவரு இல்லை சார், நீங்க போக வேணாம், இந்த டைம் நான் போறேன், நீங்க பெச்சன்மி கூட வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரும் எதை தேடிட்டு இருக்காங்க போல, அதை பின்னாடி பார்க்கலாம். இங்க இன்னுமே வந்து அந்த போனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா டேட்டாவுமே கிளியரா இருக்கும், என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஓவும் பார்த்துட்டு இருப்பான், நீங்க போனை ஹேக் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இது கூடவா எனக்கு பண்ணி வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை பார்த்துட்டு, உன்னை ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இந்த டைம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே ஜோவே பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ண கானுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும், அவனும் துடிச்சு புடிச்சு எழுந்திருப்பான், சார் இதெல்லாம் கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்க பெச்சான்மி கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருப்பாரு, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா, நீ தான் கார் ஓட்டணும், யூன் கூட போகணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவ்வளோ கண்டிப்பா நான் வாங்கிடுவேன், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டெம்பரரி லைசன்ஸ் வாங்க தான் வருவா, அதையும் வாங்கிட்டு வெளியே வருவா. அப்ப கரெக்டா இவள் யாரோ பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க யூனோட எக்ஸா காட்டுறாங்க, அவ யார் கூட பேசிட்டு இருக்கா என்னன்னு தெரியல, இந்த யூன் கரெக்டா இருப்பான், காசுலாம் கரெக்டா கொடுத்துருவான், ஆனா இப்ப லேட் ஆகுது, ஏதோ தப்பா இருக்கு, சரி நீ என்ன பண்ற, இவ யாரு என்னன்னு விசாரி, இவளை ஃபாலோ பண்ணு, நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அமிச்சு வைப்பா. இங்க யூனும் பெச்சான்மி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இங்க யூனோட அசிஸ்டன்ட் எங்கேயோ போறதுக்காக ஏர்போர்ட் வந்துருவாரு, அதே இடத்துக்கு டக்கு வந்து உட்காந்துருப்பாரு, யாருக்கோ போன் போட்டு பேசிட்டு இருப்பாரு. இங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க, அப்ப ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு ஆள் வந்து எக்ஸ் அனுப்புனாலு, இன்னொருத்தர் வந்து லீ தான் அமிச்சிருப்பாரு, பாத்துட்டு அவளை புடிச்சிரு அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நடுவுல ஒருத்தர் வந்துருவாரு, யாரா நீங்க நடு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப 3 பேருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது பெச்சான்மி பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டி நிறுத்துவா. அங்க வந்ததுமே டாங்கு கால் பண்ணுவா, சீக்கிரமா 3 காரோட நம்பரும் அனுப்புறேன், யாருன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா. இங்க யூனு வந்து ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான். இங்க பெச்சான்மி நேரம் எக்ஸ் அனுப்புன ஆளுகிட்ட போய் சண்டை போட்டு கேமராவை புடுங்கிடுவா, யாருன்னு தெரியாத அந்த ஆளுகிட்டையும் போய் சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா யூன் வந்துருவான், உடனே இவ்வளவு சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. அப்ப லியோட ஆள் போன் பண்ணி கேட்பாரு, இவளை என்ன பண்றது அப்படின்னா. அதுக்கு அவரும், அவ டேஞ்சரானவ, அவளை பார்த்ததுமே கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாரு. இங்க ஜோக்கு வந்து கான் கால் பண்ணுவான், சீக்கிரமாவா உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. சரின்ட்டு இவ்வளவு வந்துருவா, வந்ததுமே அதுவும் அங்க இருக்கப்ப ரைஸ் குக்கர் உங்க ப்ராடக்ட் தானே, அதுல சமைச்சு சாப்பிடணும் தோணுச்சு, போய் சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவ்வளவு, நான் ஒண்ணு சமையல்காரி இல்ல, உங்க அசிஸ்டன்ட் அவ்வளவுதான், இது வந்து ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவனு, ஓ அப்படியா, உங்க ரைஸ் குக்கர் தானே, இப்ப பாரு என்னோட இன்ஸ்டாவில நான் போட்டுட்டேன், இப்ப இது எவ்வளவு பெருசாகும், போய் சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருப்பான். இங்க யூனு பெச்சன்மி யூனோட அப்பா இறந்த நாளுக்கு தான் வந்திருப்பாங்க, ரெண்டு பேரும் அஞ்சலி செலுத்திட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் பெச்சான்மி கேப்பா, எப்படி உங்க அப்பா இறந்தாரு அப்படின்னு. அதுக்கு யூனு, எங்க அப்பா இறந்து போய் 3 வருஷம் ஆகுது, ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல எதுக்காக அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர் கூட இல்லாம புஷன் போனாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவ்வளவு, அப்பனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரு புஷன்ல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க யூனோட அசிஸ்டன்ட் வந்து யாரையோ பாக்குறதுக்காக வந்திருப்பாரு, அவரும் சொல்லுவாரு, எனக்கு பயமா இருக்கு, சேர்மனை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடுவாங்களோன்னு சொல்லி பயமா இருக்கு, ஆனா டிஸ்க் வந்து இன்னுமே டைரக்டர் எங்க கிட்டதான் இருக்கு, நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் சேர்மன் டிரைவர் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவரு, இல்ல டிரைவர் எப்பயோ இறந்து போயிட்டாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. இது அவரு கேட்டுட்டு, மொத நீங்க எந்திரிங்க, இங்கிருந்து வெளியே போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி துரத்துவாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாரு. இவங்களுக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு போல, அதை பின்னாடி பார்க்கலாம். இங்க ஜோ வந்து சமைச்சு வச்சுட்டு அங்கிருந்து போவா. அப்ப கரெக்டா ஏதோ டிராயிங்க பார்த்துட்டு, அதை டாங்க அமிச்சு, இங்க பாருங்க என்னை எப்படி எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான்னு, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா, வேற யாராவது போடுங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவரு, இங்க பாரு, கொஞ்ச நாள் தான், அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், அவன் தான் சாட்சி சொல்லணும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கான் பார்த்துட்டு, யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ்வளோ, அதுவா நீங்க வரைஞ்ச டிராயிங்க பத்தி சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து டாங்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவா. இங்க ஜோவோட பொண்ணை வந்து பேபி சிட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்ப போன் பேசிக்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு
யாரும் கிட்டத்தால் வந்து நிற்பாங்க, யாருன்னு காட்ட மாட்டாங்க. இங்கே ஜோ வந்து டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே கான் வந்து எனக்கு பயமாக இருக்குது, அம்மா நைட்டுக்கு சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவளுக்கு கோவம் வந்துடும், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, மனசாச்சே இல்லை, இப்படிலாம் கூட இருப்பீங்களா, எல்லாம் என் தலையெழுத்து, நான் இப்படி இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக வெளியே வருவாள். கானுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சா, நம்ம என்ன இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. இங்கே ஜோ வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாச்சா, மின்கு நீ இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இங்கே யூனும் பெச்சானுமே ஒரு இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மழை வரும், யூனும் இரு கொடை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். இங்கே ஜோ வந்து வந்துட்டுருப்பா, அப்போ கரெக்டாக பின்னாடியே ஒரு கார் வரும். அப்போ கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே கான் பின்னாடியே வந்து பார்ப்பான். ஜோ வந்து அங்கே இருக்க மாட்டான், அவளோட பொருள் தான் கீழே கிடக்கும், அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். இங்கே பெச்சான்மை வந்து லீயோட ஆளை பார்த்துருவா, பார்த்துட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ தான் பெச்சான்மை பார்க்குறா, நீ ஒரு ஏஜெண்டா யாரு சொல்லு அப்படின்னு. அப்போ கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு லியோட ஆள் வந்து பெச்சான்மைக்கு மயக்கூசி போட்டு பிடிச்சிருவான். அப்போ கரெக்டாக யூனும் வந்து பார்த்துருவான். இதோட இந்த எபிசோடு முடியுதா, அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், பாய்.